இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவில் நடைபெறவுள்ள ஐபிஎல் தொடருக்கான வீரர்கள் ஏலம் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. ஐபிஎல் வரலாற்றில் முதல் தடவையாக அதிக விலை கொடுத்து ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் என்ற பெருமையை தென்னாப்பிரிக்க வீரர் கிறிஸ் மொரிஸ் பெற்றுக்கொண்டார். அவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 16.25 கோடி அதாவது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஏலத்தில் எடுத்தது. இதற்கு முன்பு 2015ஆம் ஆண்டு யுவராஜ் சிங்கை 16 கோடிக்கு டெல்லி அணி ஏலத்தில் எடுத்தது தான் இதுவரை சாதனையாக இருந்தது. ஆனால் தற்போது அந்த சாதனையை 25 லட்சம் ரூபாய் அதிகமாக பெற்று கிறிஸ் மொரிஸ் முறியடித்துள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கைல் ஜேமிசனை 15 கோடி ரூபாய்க்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஏலத்தில் எடுத்தது. கடந்த வருடம் தான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுகமாகி இவருக்கு இந்த வருடத்திலேயே அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது. அடுத்தபடியாக ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரர் கிளென் மேக்ஸ்வெல்லை 14.25 லட்சம் ரூபாய்க்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வாங்கியது. இந்த நிலையில் இந்த முறை ஐபிஎல் ஏலத்தில் இலங்கை அணியைச் சேர்ந்த 31 வீரர்கள் தமது பெயர்களை பதிவு செய்திருந்த நிலையில் வீரர்கள் ஏலத்துக்கு 9 வீரர்கள் மாத்திரம் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இதன்படி இலங்கையிலிருந்து விஜயகாந்த், வியாஸ்காந்த், குசல் பெரேரா, திசர பெரேரா, கெவின் கொத்திகொட, மகேஷ் தீக்ஷண, தசுன் ஷானக, இசுரு உதான மற்றும் வனிந்து ஹசரங்க, துஷ்மந்த சமீர் ஆகியோர் ஐபிஎல் ஏலத்துக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வீரர்கள் ஏலத்தில் இலங்கை அணி சார்பாக பங்கேற்ற வீரர்கள் எவரும் எந்த அணிக்காகவும் ஏலத்தில் வாங்கப்படவில்லை. இதில் குசல் பெரேரா, திசர பெரேரா மற்றும் இசுரு உதான் ஆகிய 3 வீரர்கள் மாத்திரமே ஏலத்தில் களமிறக்கப்பட்ட போதிலும் எந்தோர் அணியும் இலங்கை வீரர்களை வாங்குவதற்கு முன்வரவில்லை. 14 வருடகால ஐபிஎல் வரலாற்றில் முதல் தடவையாக எந்தோரு இலங்கை வீரரும் ஏலத்தில் வாங்கப்படாத சந்தர்ப்பமாகவும், முதல் தடவையாக ஐபிஎல் தொடர் ஒன்றில் இலங்கை சார்பாக எந்தோரு வீரரும் விளையாடாத ஒரு சீசனாகவும் இது வரலாற்றில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னதாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக விளையாடிய லசித் மாலிங்க இந்த வருடம் மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதன் பிறகு T20 லீக் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக லசித் மாலிங்க அறிவித்தார். எனவே மாலிங்கவின் ஓய்வும் இலங்கை அணியின் நாமத்தை ஐபிஎல் அரங்கிலிருந்து இல்லாமல் செய்துவிட்டது என்றால் மிகையாகாது. இதேவேளை ஐபிஎல் தொடரில் இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திரங்களான மகேல ஜெயவர்தன, முத்தையா முரளிதரன் மற்றும் குமார் சங்கக்கார் ஆகிய மூவரும் 3 அணிகளுக்கு பயிற்சியாளர்கள் மற்றும் ஆலோசகராக செயற்பட்ட போதிலும் இலங்கை அணியைச் சேர்ந்த குறைந்தபட்சம் 1 வீரருக்காவது வாய்ப்பு கொடுக்க பரிந்துரை செய்திருக்கலாம் என கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இது இவ்வாறு இருக்க இலங்கை கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் முதல் எதிர்வரும் மே மாதம் வரை மேற்கிந்திய தீவுகள், பங்களாதேஷ் அணிகளுடன் கிரிக்கெட் தொடர்களில் விளையாடவுள்ளது. இதன் காரணமாக இலங்கை அணியைச் சேர்ந்த எந்தொரு வீரருக்கும் வெளிநாட்டு லீக் தொடர்களில் விளையாட அனுமதி வழங்கப்பட மாட்டாது என இலங்கை கிரிக்கெட் சபை ஏற்கனவே அறிவித்திருந்தது. எனவே இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த முறை ஐபிஎல் ஏலத்தில் எந்தொரு அணியும் இலங்கை வீரர்களை வாங்குவதற்கு முன்வரவில்லை என கிரிக்கெட் ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இதனிடையே இந்த முறை ஐபிஎல் தொடரில் இலங்கை அணி வீரர்கள் எவரும் இடம்பெறாமைக்கான காரணம் என்ன என்பதை காணொலியின் கீழே குறிப்பிடுங்கள். விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்றே தப்பாபரேட்.com ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.